தமிழ் மூவி ரிவ்யூ கோவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் வெளியான இரு துருவங்கள் 2 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தில் பிரசன்னா, நந்தா, இன்னும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 10 எபிசோடை கொண்டு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் தோராயமாக 30 நிமிஷமும், டோட்டலாக 5 hours இந்த படம் வருது. சரி, இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்த்துருவோம். season 1 நந்தா ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. அந்த கேஸில் யார் யார் இவர் கூட வேலை செஞ்சாங்களோ அந்த போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தரெல்லாம் இறந்துட்டே வருவாங்க. நந்தா ஆல்ரெடி தன்னுடைய காணாமல் போன மனைவியை தேடிக்கிட்டு இருக்கிற வேலையில் இருப்பார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு விலகியிருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இந்த சமயத்தில் தன் கூட ஒர்க் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்லாம் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால, சரி நாம் திரும்பவும் போலீஸ்க்கு ஹெல்ப்பாக இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஐஜி கேட்டதுனால இவர் இந்த கேஸில் இறங்கி வேலை செய்கிறாரு. தொடர்ச்சியாக அந்த கேஸில் யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் இறந்துட்டே வருவாங்க. இறக்குற அத்தனை பேரும் ஒரே மாதிரி ஒரு ஒயிட் காருடைய டிக்கியில் கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து போவாங்க. நந்தா கேஸ்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்திலேயே கண்டுபிடிச்சிருவாரு யார் இந்த கொலைகளை எல்லாம் செய்கிறது அப்படின்னு. யார் இந்த சைக்கோ கில்லர் அப்படின்னா, பிரசன்னா. அவர் தான் இந்த படத்தில் கொலைகளை செஞ்சுட்டு வர்றார். ஆனால் இந்த படத்தில் சுவாரஸ்யம் குறைஞ்சுதான்னு கேட்டால் கொஞ்சம் கூட குறையல. கடைசி எபிசோட் வரைக்குமே இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் துளி கூட குறையல. பிரசன்னா தான் தான் இந்த கொலையை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நந்தா கிட்ட டிக்ளரேஷன் பண்ணியிருந்தாலும் கூட அதை அவரால் நிரூபிக்க முடியாது. இருந்தாலும் நந்தா எப்படி பிரசன்னா தான் கொலைகாரன் அப்படின்னு நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பிரசன்னாவுடைய ஆக்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நந்தா, மற்ற நட்சத்திரங்கள் எல்லாருமே தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படம் 5 மணி நேரம் ஓடினாலும் கண்ணிமைக்காமல் கடைசி வரைக்கும் உட்கார வச்சிருச்சு இந்த படம். க்ரைம் த்ரில்லர் மூவிஸை விரும்பி பார்க்குற மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரைக்கதையை டைரக்டர் ஒவ்வொரு சீன் பை சீனாக நகர்த்தின விதம் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனே அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரிவ்யூவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.